பெசன் நகருக்கு வந்திருக்கோம். பெசன்ல வந்து அருண்ங்கிறவர் வந்து வீட்டில் வந்து அவர் ஏற்கனவே பேசிக் கிளாஸ் எல்லாமே படிச்சிருக்காரு. இப்போ வந்து அவருக்கு டீலர் கொடுக்க போகிறோம். டீலர் கொடுக்குறத வந்து எல்லாருமே இப்போ வந்து பார்க்க போகிறீங்க. அவர் வீட்டில் வந்து பேனர்லாம் கட்டி இப்போ அவருக்கு வந்து எல்லா விஷயத்தையும் காமிக்க போகிறோம். இங்கே தானே வீடு, இப்படி உள்ள போயிருவோம். இப்போ பாருங்கள், இதுலேருந்து இப்படி வர்றோம். வந்தோடனே வந்து இது என்ன ஏரியா, ஹீரோ அடகு கடை இருக்கு, ஒன்னாந்துறை ஹீரோ அடகு கடை. அதுக்கு பக்கத்தில் வந்து சந்தில் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறோம். வீட்டில் உள்ளே போகிறோம். வீட்டில் அவர் வீட்டில் தான் வந்து இங்கே படிக்கிறவங்க வீட்டிலே வந்து நீங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். பயிற்சி பண்ணுற மாதிரி எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ண போகிறோம். இங்கே தான் வீடு இருக்குது. இந்த வீட்லேயே வந்து நம்ம பயிற்சிகள்லாம் நடக்கும். அந்த பயிற்சி பண்ணுற இடத்தையும் அப்புறமேல் காமிக்கும். ஏன்னா எல்லாமே இங்கே தான் பேட்டன்கள்லாம் இருக்குது. பேட்டனில் வச்சு அவர் வெட்டிகிட்ருக்காரு, வெட்டி தச்சிட்ருக்காரு. தச்சு வந்து சிறப்பாக வந்து ஏற்கனவே அவர் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அதை பற்றி அவர் சொல்லுவார். சொல்கிறது எல்லோரும் கவனிக்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு ரூமில் தான் இப்போ கிளாஸஸ் நடக்க போகுது. அப்புறம் வெளியே வந்து பண்ணிடுவாங்க. இது கடையில் நடக்குது, கிங் லுக்ஸ் தயார் பயிலி கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். ஒரு நாள் பேட்டன் பயிற்சி, இதை தெரிந்தால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராக மாற முடியும். இவங்க ரூமில் வந்து இப்போ வந்து டேபிள்லாம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பெசன் நகரில், இது என்ன ஏரியா, வண்ணாந்துறையில் வந்து இவங்க வீட்டில் வந்து பயிற்சிகள் நடக்க போகுது. இவருக்கு டீலர் கொடுத்துருக்கோம். இவங்க வருங்க எல்லாமே பேட்டர்ன், ஏற்கனவே சுடிதார் பேட்டர்ன் எல்லாமே அவர் வாங்கியிருக்காரு. கம்ப்ளீட்டாக எல்லாம் வாங்கி பயிற்சி பண்ணியிருக்காரு. இப்போ வந்து எல்லாமே பயிற்சி பண்ணி இவர் கடையிலையும் தைக்கிறாரு, வீட்லேயும் தைச்சி கொடுத்து இப்போ என்கிட்ட பயிற்சிக்கு வந்த பிறகு ஏகப்பட்ட விஷயங்கள் மாறி இருக்கு. அதை பற்றி அவர் சொல்ல போகிறாரு. அவருக்கு ஏற்கனவே ஷீல்டு மெடல் எல்லாமே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காரு. எல்லாமே அவர் வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அடுத்த நிலைக்கு இவரை கொண்டு போக போகிறோம். கொண்டு போகிறத இப்போ அவரே சொல்ல போகிறாரு. சொல்கிறத எல்லாரும் கவனிங்கள். ஆன் பண்ணியாச்சுங்க சார். ஓகேவா? இப்போ நீ ஏற்கனவே என்கிட்ட பேசிக் படிச்சிங்க. பேசிக் படித்து எந்த அளவுக்கு இருந்தது? பேசிக் படிச்சு பேசிக் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது சார். நல்லா இருந்தது. பேட்டர்ன் அது எதை வச்சு சொல்லி கொடுத்தேன் வச்சு பேட்டர்ன் சொல்லி கொடுத்து. அப்போ நான் ஏற்கனவே நீங்கள் கடையில் தைச்சிட்டு இருந்தீங்க. ஒன்றுமே தெரியாமல், ஒன்றுமே தெரியாமல் உங்களுக்கு கட்டிங்கே தெரியாது தெரியாது. அப்போ இந்த பேட்டர்ன் போட்ட பிறகு நல்லா அருமையாக பண்ணுற அளவுக்கு இருந்தது. பேட்டர்ன் பயிற்சி என்னோட யூடியூப்ல பார்த்து அதுக்கப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்க பயிற்சிங்க. அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் கிளாஸ், அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்சு எப்போ வந்து திருச்சியில் வந்து கத்துக்கிட்டீங்க. திருச்சியில் வந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சுடிதார் வந்து இப்போ அழகா விட்ட ஆரம்பிச்சு. எல்லாமே என்னுடைய என்னுடைய பயிற்சி வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்தவொடனே எந்த அளவுக்கு இருந்தது? நல்லா இருந்தது. ஃபிட்டிங் நல்லா இருக்கு. ஃபிட்டிங் எல்லாமே கொடுத்தது கிடையாது. எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. முதல்ல எவ்வளோ கூலி வாங்கிட்டு இப்போ எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்கா? 100 வாங்கியிருந்தான். சாதா பிளவுஸுக்கு இப்போ 250 ரூபா 300 கொடுக்குற ஆளாயிட்டாங்க. டைனிங் பிளவுஸ் 500 ரூபா கொடுக்குற, 500 ரூபா கொடுக்குறாங்க. இது மாதிரி 600 ரூபாய்க்கு கிடைக்காதுன்னு இந்த ஃபிட்டிங் கிடைக்காது. பேர் தெனிப்பு வந்து இப்போ தச்சு கொடுத்ததுல உங்களுக்கு 40 பஸ் புக் ஆகிடுது. செய்ய முடியல, வேலை உங்களால செய்ய முடியல. முன்னாடி இருந்ததுக்கு பிஸி ஆகிட்டு பண்ணாங்க. இப்போ ஒரு 100 ரூபா வாங்கின ஜாயிட்டு 500 ரூபா வாங்குறாங்க. 500 ரூபா கொடுக்குறாங்க கொடுத்து உங்கள்கிட்ட சார் தச்சு கொடுங்கன்னு சொல்ற அளவுக்கு. அது எதனால நடந்துச்சு? பேட்டர்னால நடந்துச்சு. பேட்டர்ன் பயிற்சி வெட்டினா சிறப்பா இருக்கும். அதனால பேட்டர்ன் பயிற்சி எல்லாரும் பண்ணா நல்லா இருக்கும். அதனால நீங்களும் வந்து இப்ப வந்து நானும் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரைனிங் அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட பயிற்சி பண்ற அளவுக்கு தயாராயிட்டீங்க. தயாரான அளவுக்கு என்னுடைய பயிற்சி இருக்கு. அப்ப பேட்டர்ன் பயிற்சி கத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். நீ கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப வீட்டுல தைக்கிறேன் தச்சு. இப்ப பேட்டர் வெட்டின பிறகு வந்து நல்லா ஜாயிட் ஆகும். இப்ப கஸ்டமர் அதிகம் பேர் வர ஆரம்பிச்சாங்க. 10 நிமிஷத்துல வெட்டி போட்டுலாம். 10 நிமிஷத்துல வெட்டிடலாம். பேட்டர்ன் வரையும் போது ஈஸியா இருக்கு. ஈஸியா இருக்கு. கஸ்டமருக்கு அழகா போய் உட்கார்ந்து வெச்சோன்னா அப்படியே கரெக்டா வந்துருந்தாரு. அழகு கஸ்டமர் போட்டு பார்த்து கரெக்டா சொல்லிட்டாங்க. எந்த பிட்டு மாறுறது. அதனால எல்லாருமே இந்த சென்னையில இருக்கிற அவ்வளவு பேருமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பெசன் நகர்ல வந்து இவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இவரும் வந்து இப்ப அடுத்த வெற்றியாளருக்கு இப்ப அவருக்கும் பயிற்சி கொடுத்து இப்ப இந்த இடத்துலயும் வந்து பயிற்சிகள் நடக்க போது இந்த சென்னையில இருக்கிறவங்களும் எந்த சென்னையில இருக்க அவ்வளவு பேரும் வந்து பெரும்பாலும் இருக்கிறவங்க இந்த ஏரியால இருக்கிறவங்களும் இந்த சுத்தி வட்டாரத்துல இருக்கிறவங்களும் இந்த இடத்துல வந்து கத்துக்கலாம். கத்துக்கிட்டு சிறப்பா இருக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி வெளியூர்ல இருக்கிற யாரா இருந்தாலும், வெளியூர்ல இருக்கிறவங்க அத்தனை பேர் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, டீலர்ஷிப் எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க இதை பார்த்து நீங்களும் வந்து இதே மாதிரி நானும் கத்துக்கிட்டு நானும் இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்துருவோம் சார் சொல்றவங்க அத்தனை பேரும் புக் பண்ணலாம்.
சென்னையில மட்டும் நான் சொல்ல எந்த இடத்துல இருக்கிறவங்களும் இதுல புக் பண்ணி சிறப்பா வர்றதை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து சென்னை வந்து வந்தவங்களை வாழ வச்ச ஊரு. நானும் இந்த ஊருக்கு வந்திருக்கேன், என்னை நிச்சயமா நீங்களும் பெரிய உச்சத்துக்கு என்னை கொண்டு போயிருவீங்க. கொண்டு போறதை பத்தி கொண்டு போறதுக்கு நீங்க சென்னைக்காரங்க வந்து எப்பவுமே சென்னை வந்து சென்னைக்குள்ள வர்றவங்க அவ்வளவு பேருமே சிறப்பாக வாழக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால இவரையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கத்துக்கிட்டு திருச்சியிலே வந்து கத்துக்கிட்டாரு. இப்ப வந்து அவர் வந்து ஜாக்கெட் ஒன்னு ரெண்டு தான் வந்துச்சு. இப்ப அவரால் வேலையே செய்ய முடியாத அளவுக்கு வாடிக்கையாளர் அதிகமாயிட்டாங்க. கடையிலயும் ஒர்க் பண்றாரு, வீட்லயும் வந்து இரவு பகலா ஒர்க் பண்ணி இப்ப நடந்த அதிசயங்களா இது 3 மாசத்துல நடந்த அதிசயம். ரெண்டரை மாசத்துல என்கிட்ட கொடுத்த பணத்தை 3 மடங்கு சம்பாதிச்சு 4 மடங்கு சம்பாதிச்சு 4 மடங்கு சம்பாதிச்சுட்டாரு பாருங்க. அந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்து இந்த அளவுக்கு அவர் வந்து 100 ரூபா வாங்கினாலும் 500 ரூபா ஜாக்கெட் கொடுக்குற அளவுக்கு தயார் பண்ணிருக்கேன். இதெல்லாம் பார்த்து இந்த சென்னையில இருக்கிறவங்க அவ்வளவு பேருமே பெரும்பாலும் வீட்டுல தைக்கிறவங்க சரியாவே தைக்கிறது இல்ல. அவங்க எல்லாம் இந்த பேட்டனை வாங்கி வெட்டி அழகா கத்துக்கிட்டீங்கன்னாக்க சிறப்பான பயிற்சிக்கு நீங்க போயிடலாம். சிறப்பான இங்க இருக்கிறவங்களுக்கு ஃபிட்டிங் சென்னையை பொறுத்த அளவுக்கு நீங்க ஐ பேட்டன்ல இருந்து எல்லாமே கத்துக்கிட்டு நீங்க ஃபிட்டிங் கொடுத்தீங்கன்னா யார் வெட்டுமுறை இருக்கோ அவங்க எல்லாம் வெற்றியாளராக மாற முடியும். அதனால வெட்டுமுறைக்கு வாருங்கள், நீங்க வெற்றி தைக்கிறன்னு சொல்லாதீங்க, வெட்டுமுறைக்கு வந்து பாருங்கள், வெற்றியாளராக மாறிடுவீர்கள். அதனால பேட்டன் பயிற்சியை ஒரு நாள் பயிற்சியை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதிகமான வருமானத்தை ஈட்ட முடியுங்கிறத சொல்லிட்டு இப்ப டீலர் கொடுத்துட்டு மாதிரி டீலர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் என் போன் மூலியமா அணுகுனீங்கனாக்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வந்துடும். நீங்களும் பெரிய உச்சத்துக்கு செல்றதுக்கு நான் ஒரு சில விஷயங்களை சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா பெரிய உச்சத்துக்கு போயிருவீங்க. அதனால எல்லாருமே இதை பார்த்த வீடியோவை பார்த்த அத்தனை உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு என்னோட குருநாதர் வேதாந்தர மகரிஷிக்கு முருகப்பெருமானுக்கு மீனாட்சி அம்மனுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்க. வாழ்க வளமுடன், வாழ்க தையல் கலை, வாழ்க வளம், வாழ்க வளமுடன், வாழ்க தையல்கலை, வளர்க தையல்கலைன்னு சொல்லிட்டு ஓம் சரணவாணன் ஓம் மீனாட்சி துணையன்னு சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்துருங்கள். இப்ப வந்து இவர் வந்து அருண் இந்த இடத்துல வந்து இந்த பெசன் நகர்ல இப்ப கிளாஸ் வந்து படிக்கிறவங்க இதுல புக் பண்ணீங்கன்னா நிச்சயமாக இங்கேயும் பயிற்சிகள் நடைபெறும். பயிற்சிகள் வந்து ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வர முடியாதனால அந்தந்த ஏரியால வந்து அவங்கவுங்க பயிற்சி பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்றோம். எல்லாருமே இதை பார்த்துட்டு இவங்க நோட்டீஸ் எல்லாம் வச்சு அனுப்ப போறாங்க. அனுப்புறதையும் இப்ப நான் காட்ட போறேன் சார். அப்ப அந்த நோட்டீஸ் இந்த கேமரால கை வைக்காது, அப்படியே கீழே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இரண்டு வழியில சம்பாதிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை அவருக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இப்ப வந்து வாடிக்கையாளரோட எப்படி துணி வாங்கி எப்படி நீங்க வருமானத்தை பெருக்க வேண்டும் அது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இது மாதிரி கொடுத்துருக்கேன். இது மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்து அவர் கொடுத்துருக்கேன். இது வாடிக்கையாளர்கள்லாம் கொடுத்து அதை எப்படி அவங்க வந்து அவருடைய ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு அவருடைய பேரெல்லாம் எழுதி அவருடைய நம்பரை போட்டாங்க. வாடிக்கையாளர் எப்படி அணுகி அவங்கள்ட்ட எப்படி சம்பாதிக்க போறதையும் சொல்லியிருக்காரு. ஜாக்கெட், சுடிதார், பேண்ட், சட்டி எல்லாமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாஸ்டர் பயிற்சி, இதுதான் வந்து பேட்டர்ன் பயிற்சியா வந்து இதுலயும் வந்து அவரோட அட்ரஸ் எல்லாம் பதிவு பண்ணி கட்டிங் மாஸ்டருக்கு பயிற்சி அவரே கொடுக்க போறாரு. அவரே வந்து எல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இது மாதிரி கட்டிங் மாஸ்டர் பயிற்சி அவர் கொடுக்க போறாரு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நோட்டீஸ் இந்த ஏரியால எல்லா பக்கமும் அவருடைய பேர் போட்டு அவர் ரப்பர் ஸ்டாம்ப்ல அவருடைய பேர் போட்டு அவருடைய பேப்பர்ல எல்லா பேப்பர்லயும் வச்சு விட்டுட்டாருனாக்கா இங்க இருக்கிறவங்க இந்த இடத்துல பயிற்சி நடக்குது, கட்டிங் மாஸ்டர் பயிற்சி. ஏன்னா இது ஏற்கனவே டைலரிங் தெரிஞ்சவங்க வீட்டுல தைக்கிறவங்க பெரும்பாலும் நல்லாவே தைக்கிறது இல்ல, பெரும்பாலும் நல்லா வெட்டுறது இல்ல. அவங்க எல்லாம் கத்துக்கிட்டா சிறப்பான பயிற்சிக்கு போயிடலாம். அதனால இது மாதிரியும் அவர் டீலர் ஆக்கி இந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து பெருசா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சர்டிபிகேட் ஒன்று கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்டிபிகேட் அவர் கொடுக்கறோம். கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுத்து இந்த இதுல இலவச மிஷின் எல்லாமே வாங்குற மாதிரி ஐடியாவும் சொல்லி கொடுத்துருப்போம். நாங்க கொடுக்கற ஒவ்வொரு கோர்ஸ் வந்து சர்டிபிகேட் மூலமா இருக்கும். சர்டிபிகேட் வச்சிருந்தா இன்னொரு சிறப்பு வந்துடும். ஏன்னா கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய அத்தனை சலுகைகளும் இந்த சர்டிபிகேட் மூலமா வாங்கலாம். இது வந்து டிப்ளமோ சான்றிதழ். ஏன்னா படிச்சதுக்கு சர்டிபிகேட் யார் கொடுக்கறாங்களோ அங்கதான் சிறப்பான பயிற்சி இருக்கும். சர்டிபிகேட் இருந்தா வாழ்க்கையே மாறும். பேட்டன் இருந்தா உங்கள் வாழ்க்கை மாறும். பேட்டன் மூலியமாக வெட்டி பாருங்கள், நிச்சயமாக வெற்றியாளராக மாற முடியும். ஒரு நாள் பயிற்சி, இந்த ஒரு நாள் பயிற்சியில உங்களுடைய வாழ்க்கையே மாறும். வாழ்க்கையே மாறுற அளவுக்கு பண்ண போறோம். இதுவும் அவரும் இந்த ஒரு நாள் பயிற்சியில தான் நீங்க வாழ்க்கை மாறி இருக்கு, நிச்சயமா மாறி இருக்கு. அவரே சொல்றாரு. அவரு இப்ப பாருங்க 3 கட்டத்தை தாண்டி இப்ப வருமானத்துக்குள்ள விஷயத்துல அவரால் இப்ப வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு வேலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. கடையிலயும் வேலை, இப்ப வீட்லயும் வேலை அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி இதை பார்த்து எல்லாருமே இந்த பயிற்சியும் பண்ணிக்கணும். சர்டிபிகேட் யாரு கொடுக்கறாங்களா, சர்டிபிகேட் இருந்தா உயிர் வந்த மாதிரி, உயிர் இருக்கிற மாதிரி. அதனால கவர்மெண்ட்ல கொடுத்த அத்தனை சலுகைகள், லோன் எல்லாத்துக்கும் இந்த சர்டிபிகேட் எலிஜிபிளான சர்டிபிகேட், அதை கொடுத்துதான் உங்களுக்கு பயிற்சியே பண்றோம். அதனால இந்த பயிற்சியில் சேர்ந்து சிறந்த வெற்றியாளராக மாறுங்கள். கட்டோலி வரைஞ்சிட்டு இருக்காங்க, அழகா எல்லாமே வரையப்படுகிறது.
அக்யூரேட்டாக இப்போ கட்டோலி ஏற்கனவே பேக் ஓப்பன் போட்டாங்க. இப்போ பேக்கில் வந்து அழகாக கட்டோலி வரைஞ்சி கட்டோலி பாடங்கள் நடக்கப்படுகிறது. எல்லாமே நோட்ஸ் பிரகாரம் தான், கம்ப்ளீட்டாக நோட்ஸ் பிரகாரம் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு பேட்டர்னாக சொல்லிக் கொடுக்க போகிறேன், கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு பேட்டர்னாக அவங்க வரைய போகிறாங்க. ஒவ்வொரு பேட்டர்னாக ஈஸியாக எப்படி அட்வான்ஸ் கிளாஸ் போகலாங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். அவங்களே தான் வரைய விட்றேன், அவங்களே வரைஞ்சி அழகாக வந்து கட்டோலி எடுக்க போகிறாங்க. கட்டோலி எப்படி வெட்டணும், யாராருக்கு எப்படி கட்டோலி வெட்டணுங்கிறது என் நோட்ஸில் இருக்குது. 28லேருந்து 50 வரைக்கும் யாராருக்கு எப்படி நகர்த்தணும், இந்த வளைவை எப்படி போடணும் அப்படிங்கிறத என் நோட்ஸ் மூலமா பார்த்து அவங்க வெட்டுற மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுக்க போகிறேன். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த 4 பெண்களை கண்டுபிடித்து வெட்டணும். 4 பெண்களை கண்டுபிடித்து வெட்டினா மட்டும்தான் சிறந்த வெற்றியாளராக முடியும், சிறந்த கட்டிங் மாஸ்டராகவே நீங்கள் மாற முடியும். உங்கள் கடை எப்போவுமே நம்பர் ஒன்று இருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக போட்டாங்க, எல்லாமே போட்டுட்டு இப்போ கட்டோலியை எப்படி வெட்டி எடுக்கணும், எப்படி கஸ்டமருக்கு தைக்கணுங்கிறத சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே ரவுண்டு வரைய போகிறாங்க. கம்ப்ளீட்டாக சைடில் ஒரு 3 கோடு போடுவேன். கட்டோலிக்காக இங்கே ஒரு 4 இன்ச் அரைஞ்சி, ஏன்னா இங்கே டாட்டு கிடையாதுனால அந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்து கரெக்டாக மாற்றிட்டேன். மாற்றி இப்போ பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ டிராயிங் வரைய போகிறாங்க. அழகாக வரைஞ்சிட்டாங்க. இப்போ சைடில் கோடு போட போகிறாங்க. இது அவங்க வீட்டிலே பயிற்சிகள் நடைபெறுகிறது. பயிற்சி அவங்க வீட்டிலே பண்ணணும்னு சொன்னாங்க, நாங்கள் வீட்டுக்கே வந்து பண்ணிகிட்ருக்கேன். சென்னையில் குளத்தூரில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ வந்து அடுத்தது இதை வெட்டி எப்படி ஜாயின் பண்ண போகிறோங்கிறதையும் சொல்லி கொடுக்க போகிறேன். எல்லாமே பாருங்கள் பக்காவாக போட்டிருக்காங்க. பாருங்கள் கட்டோலி எந்தளவுக்கு பேசப்படுது. இது வந்து 44 இன்ச், அவங்க 43 இன்ச் பாடிக்கு கட்டோலி போடப்படுகிறது. அங்கே 1 இன்ச்சு எழுதுங்க மேடம், 1 இன்ச்சு மேலே கொண்டு போகிறதுக்கு எல்லாத்தையும் எழுதிட்டேன். 3.5, 3, 3 இடுப்பு எல்லாமே என்னுடைய ஐபேட்டனில் பேட்டர்னில் இருக்கிற மாதிரி தான். நோட்ஸ் இருந்தால் வாழ்க்கை மாறும். இதுவும் வந்து பேட்டர்ன் மூலியமாக தான் போகிறாங்க. இந்த பேட்டர்ன் மூலியமாக தான் போ பாருங்க, பேக்கு ஃப்ரண்ட்டு வெட்டுறாங்க. ஏன்னா பேக்கு அதே தான், ஃப்ரண்டில் தான் மாடல் மாறிக்கிட்டே இருக்கும். ஃப்ரண்ட்டை வந்து மாற்றுறோம். கட்டோலி பாடம் நடக்க, பேக் ஓப்பன் ஃபஸ்ட்டு முடித்த, இப்போ கட்டோலி, அடுத்தது ஐநெக்கு எடுத்துட்டேன். அந்த பக்கம் இருக்கிற ஃபேனை மட்டும் போடுவோம். சைட்லையும் வெட்டுறாங்க பாருங்க, சைடில் வெட்டு. இப்போ கட்டோலி வெட்ட போகிறாங்க. ஓகே, இப்போ எல்லாம் வெட்டிட்டாங்க பாருங்க. கரெக்டாக அந்த கட்டோலி வெட்டப்படுகிறது. ஒரு நிமிஷம் இப்போ கட்டோலி வெட்டிட்டு இருக்காங்க பாருங்க. கீழே வச்சு அழகாக ரவுண்டு வெட்டப்படுகிறது. கட்டோலி அப்படியே வெட்டி எடுத்தேன் அழகாக. இப்போ இது தனியாக, இது தனியாக வந்துருச்சு. இப்போ அதை எப்படி சேர்க்க போகிறோம்னு சொல்லி கொடுக்க போகிறேன். என்ன பண்ணுறீங்கன்னா வச்சுட்டேன். இப்போ கழுத்து வெட்டிட்டாங்க. இப்போ கழுத்து இந்த இடத்துல ரவுண்டு வெட்ட போகிறாங்க. ரவுண்டு வெட்ட போகிறத பாருங்கள். இந்த ரவுண்டு வெட்டி எடுத்துருங்க. 3 ரவுண்டை வெட்டி எடுத்துடுறோம். எடுத்துட்டாங்க. இப்போ கிராஸ், இந்த இடத்துல ஒரு கிராஸ், இந்த கிராஸையும் வெட்டி எடுத்துட்டாங்க. கிராஸ் எடுக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் லைட்டாக ஒரு கிராஸ் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த பேட்டர்ன் வந்து பாருங்கள், கரெக்டாக வந்து எல்லாமே கட்டோலி தனித்தனியாக வரப்பட்டது. இப்போ கட்டோலி பாருங்கள், தனித்தனியாக அவங்க வெட்டிட்டாங்க. இப்போ வந்து இதை ஒன்று சேர்க்க போகிறோம். ஒன்று சேர்க்க போகிறத நான் சொல்லி கொடுக்க போகிறேன். கட்டோலி வரைகிறோம், கட்டோலி வரைஞ்சி இப்போ எடுக்க போகிறாங்க. எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்படி அந்த கரெக்டாக, இப்போ அங்கிட்டு உறிஞ்சி வை, இங்கிட்டு உறிஞ்சிங்கிற என் கட்டிங்கில் இருக்காது. ஈஸியாக கட்டிங் பண்ணுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பேன். அழகாக பாருங்கள், கட்டோலி வரைகிறாங்க, வரைஞ்சிட்டாங்க. இப்போ அதுக்கு மேலே கலர் பென்சிலில் வரைய போகிறாங்க. அழகாக கட்டோலி பாடம் நடைபெறுகிறது. கட்டோலி 2 அவ்வளோ 5 நிமிஷத்தில் கட்டோலி முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், இப்போ எல்லாம் வரைஞ்சிட்டாங்க. இப்போ கட்டோலியை ரொம்ப, இப்போ பாருங்கள் அடுத்தது அவங்க இந்த இது வந்து வரைய போகிறாங்க. வரைகிறது முதல்ல ஓரத்தில் தையல், ஓரத்தில் வரைஞ்சிருங்க முதல்ல.
வரைகிறாங்க பாருங்கள், கரெக்டாக வரையப்பட்டு இப்போ உள்ளே எடுக்க போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் இது வரைஞ்சாங்க, இப்போ அந்த பக்கம் வரைகிறாங்க. கட்டோலி எவ்வளோ ஈஸியாக வெட்டலாங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து தையலுக்காக நீங்கள் அரைஞ்சி காலிஞ்சு ஒரு புள்ளி, காலிஞ்சு ஒரு புள்ளி வைங்க, கரெக்டாக இருக்கும். கட்டோலி வரைகிறாங்க, அழகாக வரைகிறாங்க பாருங்கள், பக்காக வரைய பிடிக்கிறது. இப்படி தான் ஐ பேட்டன் பூரா ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஐ பேட்டன் அழகாக வரைஞ்சி எடுத்துடுறாங்க பாருங்கள். கட்டோலி ஜாக்கெட் வரைய பிடிக்கிறது. கட்டோலி ஜாக்கெட் எவ்வளோ ஈஸியாக அவங்க வெட்டிலாங்கிறத இப்போ தெரிஞ்சுக்க போகிறாங்க. மித்தவங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், ரொம்ப ஈஸியாக பக்காவாக டக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அழகாக பொறுமையாக இப்போ பாருங்கள், கரெக்டாக வெட்டுறாங்க. கட்டோலி வெட்டிட்டு இருக்காங்க. கட்டோலி வெட்டி எப்படி ஜாயிண்ட் ஆக போதும் பாருங்கள், பக்காவாக ஜாயிண்ட் ஆகிரும். இது ஈஸியான கட்டிங்கு. இது வந்து யாரும் இது வரைக்கும் யூடியூப்பில் சொல்லாத ரகசியத்தை சொல்கிறேன். டக்குன்னு வெட்டி இது யாருக்கிட்ட கொடுத்தாலும் தச்சு வந்துடும். நீங்கள் தைக்கணும் அவசியம் கிடையாது, தப்பே வராமல் இருக்கும், எந்த தப்பும் வராது. முண்டா இப்போ முண்டா வெட்ட போகிற பாருங்கள், எல்லாமே வெட்டி கரெக்டாக காட்டப்படுக்க போயிடுவாங்க. எந்த அளவுக்கு பாருங்கள் தப்பு வராமல் நீங்கள் வெட்டுறது கற்றுக்கணும், தப்பு வரக்கூடாது. எடுத்து தைச்சா யார் வேணாலும் தைக்கிற மாதிரி தைச்சா தான் நீங்கள் சிறந்த பணக்காரனே ஆக முடியும் இந்த கலையில். வச்சுட்டாங்க. இப்போ கீழே சைடில் வெட்டிட்டு, சைடில் வெட்டிட்டு போக போகிறாங்க. அதை முடிச்சிருங்க, முடிச்சு வெளியே பேட்டர்ன் எடுத்துருங்க வெளியே. இப்போ வர கரெக்டாக கையில் எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணி கரெக்டாக வெட்டப்பட்டது, எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து இப்போ ஃப்ரண்ட்டு அதோட ரெண்டு பாகம் இன்னொரு பாகம் வெட்ட போகிறாங்க. வெட்டுறதை கவனிங்க. கட்டோலி ஜாக்கெட்டு, கட்டோலி ஜாக்கெட் எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள். இது மாதிரி பயிற்சி பண்ணி பாருங்கள். சிறந்த வெட்டியாளராக வீட்டில் தைக்கிறவங்க இதிலேருந்து நல்லா பெருசாக நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா, கஸ்டமருக்கு நல்லா தைக்கி கொடுக்கணும், இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா சிறப்பாக வந்துடலாம். அழகாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள் அதை கரெக்டாக அந்த ரவுண்டை வெட்டுறாங்க பாருங்கள். எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களோ கரெக்டாக உள்ளே போகுது பாருங்கள். இதுவும் கரெக்டாக பயிற்சி என்கிட்ட நோட்ஸ் வாங்கி பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். நோட்ஸ் பண்ணி ஒரு குருநாதர் பக்கத்துலேருந்து சொல்லி கொடுத்தா சிறப்பாக இருக்கும். என்கிட்ட வந்து பக்கத்துலேருந்து சார் சொல்லி கொடுத்தா அழகாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அழகாக நீங்கள் வெட்டி தச்சுட்டு அழகாக கொண்டு வந்துடலாம். இது மாதிரி பயிற்சி பண்ணால் அழகாக இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ எல்லாம் வெட்டிட்டாங்க. வெட்டினதை பாருங்கள் எப்படி சேர போகிறதுன்னு பாருங்கள். ஓகே பாருங்கள், விடையை காமிக்கிறேன் பாருங்கள். அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள், எல்லாமே பக்காவாக. இடுப்பு பாருங்கள், இடுப்பு கரெக்டாக அளந்து பாருங்கள். எல்லாமே எல்லா இடத்தையும் அளந்து காட்டுறாங்க பாருங்கள், பக்காவாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இடுப்பு பாருங்கள், இடுப்பு கூட பாருங்கள். இப்போ இடுப்பு வந்து எந்த வகையான தப்பு வராமல் இருங்க. அந்த முனையாளெல்லாம் முனையால் இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள் கரெக்டாக அவங்க எழுதியிருக்கிறது அஞ்சரை அஞ்சு கரெக்டாக அஞ்சு கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். எந்த வகையான இப்போ வந்து இது எப்படி பாருங்கள், இது வர இது இப்படி எடுத்துட்டோம். இப்போ தனித்தனியாக வந்துருச்சு. இப்போ அதை ஒன்று சேர்க்க பாருங்கள், நீங்களே ஒன்று சேருங்க மேடம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். கட்டோலி வந்து கீழே வச்சு காட்டுங்க, கீழே வச்சு உள்ளே அப்படியே உள்ளே தின்னிங்க பாருங்கள், அழகாக உள்ளே போயிடும். உள்ளே போனோன்னா நீங்கள் தச்சுட்டு கீழே போட்டிங்கன்னா கழுத்து இழுத்து எந்த பாடியும் மிஸ்டேக்கே வராது பாருங்கள். அழகாக வந்து ஒன்று செஞ்சு அந்தந்த கோடு பாருங்கள், கரெக்டாக அந்தந்த கோடு கரெக்டாக மேட்ச் ஆகுது. கட்டோலி கரெக்டாக போய் மேட்ச் ஆகுது. இது எப்படி இருக்குது மேடம், இது எப்படி இருக்குது உங்களுக்கு பாடம் எப்படி இருக்குது? கட்டோலி ஈஸியான மாடலில் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கிட்டு உறிஞ்சி அங்கிட்டு உறிஞ்சி வைக்காமல் கட்டோலியை டக்குன்னு வெட்டி இது யாருக்கிட்ட கொடுத்தாலும் தச்சு வெளியே கொண்டு வந்துடுவாங்க. இது மாதிரி தைச்சா தான் சிறப்பாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி மெத்தடா மேடம், ஈஸி மெத்தடாக இருக்கா? யார் வேணாலும் தைக்கலாமா? யார் வேணாலும் தைக்கலாம். யாருக்கிட்ட கொடுத்தாலும் தச்சு உங்கள் கைக்கு ஆல்ட்ரே இல்லாமல் வருமா? வரும். இந்த மாதிரி முறையில் தான் நீங்கள் கட்டோலி வெட்டணும். கட்டோலி வந்து இது ஈஸி மெத்தடு, ரொம்ப ஈஸியான மெத்தடு. இங்கிட்ட அரைஞ்சி கூட வச்சு இங்கே பாருங்கள், அந்த கழுத்தை உள்ளே வைக்கிறாங்க பாருங்கள், அழகாக வச்சு காட்டுறாங்க பாருங்கள். இப்போ பாருங்கள் அவங்க வச்சு காட்டுவாங்க, இப்படி ஃப்ரெண்டில் இப்படி வந்துருங்க. இப்போ பாருங்கள் அவங்க எடுத்துகிறாங்க, எடுத்துகிட்டு திருப்பி அவங்களே வைக்கிறாங்க பாருங்கள், அழகாக வச்சு காட்டுறாங்க பாருங்கள், அழகாக வச்சு காட்டுறாங்க பாருங்கள். பாருங்கள் எதாவது மாறுத கீழே கரெக்டாக வைங்க, கழுத்தை கரெக்டாக வைங்க,
பாருங்க எதுவாவது மாறி இருக்கான்னு பாருங்க. அழகா வந்து கட்டோலி வந்து எப்படி உட்கார்ந்துருக்கு பாருங்க. அழகா ரவுண்டு பக்காவா ஃப்ரண்ட் கிராஸ் எழுதியிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட்டு டாட்டு கிடையாதுன்னு எழுதிட்டாங்க. எல்லாமே பாருங்க பக்கம் நேர் கட்டிங்கில் இது வெட்டணும், இது கிராஸ் கட்டிங்கில் வெட்டணும். கிராஸ் கட்டிங்கில் வெட்டினா பார்க்கறதுக்கு அந்த ஜாக்கெட்டு அள்ளி தெரிக்கும். இப்போ கட்டோலி பாடம் இவ்வளவு தூரம் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ கட்டோலி உங்களுக்கு எப்படி இருந்த மேடம், புரிஞ்சிச்சா? நல்லபடியா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஈஸியா இருக்கு. இது மாதிரி ஐபேட்டெல்லாம் கட்டோலி இப்போ முடிஞ்சிருக்கு. பேக் பேட்டை பேக் ஓப்பன் ஓப்பன் சொல்லி கொடுத்தேன். பேக் ஓப்பனுக்கு பேக்கில் வந்து அரைஞ்சி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அந்த பேக் ஓப்பன் மட்டும் வரைய போகிறேன், வரைகிறாங்க பாருங்க. பேக் ஓப்பன் மாடல், இது பேக் ஓப்பன் மாடல். ஒவ்வொரு பேட்டனாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போ பேக்கில் வந்து அரைஞ்சி எக்ஸ்டெண்ட் பண்ணதை சொல்லியிருக்கேன். மீதியெல்லாம் வரைஞ்சிட்டாங்க. இப்போ அதே மாதிரி ஃப்ரண்டில் வந்து குறைக்க சொல், ஃப்ரண்டில் வந்து அவங்க பேக் ஓப்பனுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். பேக் ஓப்பன் கரெக்டாக வந்து என்ன குறைக்கணுங்கிற விஷயத்தையும் இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன். பேக்கில் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஃப்ரண்டில் எப்படி குறைக்கணுங்கிறதையும் பேக் ஓப்பன் மாடல் சொல்லிக் கொடுத்தது. அது மாதிரி பட்டியில் அவங்க அது மாதிரி பண்ண போகிறாங்க. பட்டிலையும் ஒரு கோடு போட்டு அந்த கோடு போட்டு காமிச்சேன். இப்போ பேக் இங்கே ஒரு கோடு போடுங்க, இதில் கோடு போடுங்க, சும்மா ஸ்கேல் வச்சு போடுங்க. இப்போ பேக் ஓப்பன் மாடலும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இரண்டு மாடல்கள் சொல்லி கொடுத்துட்டேன், எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பேக் ஓப்பன் ஓகே வேணா, நல்லா புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிருக்கு சார். இப்போ அடுத்தது வந்து ஐநெக்கு போகிறோம், ஐநெக் மாடல் போகிறோம். ஐநெக்கு அழகாக பேக் போட்டுட்டாங்க, பேக் வந்து ஐநெக் பாடல். அடுத்தது ஐநெக் மாடல் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். காலர் வச்சு மூணு காலரில் எப்படி தைக்க போகிறாங்கன்னு சொல்ல போகிறேன். மூணு காலர் அவங்களுக்கு வெட்டி அழகாக மூணு காலரும் எப்படி எப்படி பண்ணணுங்கிறதையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ ஃப்ரண்ட்டு வரைஞ்சிட்டாங்க, ஃப்ரெண்டில் வந்து எல்லாமே வரைய போகிறாங்க. வரைய போகிறத இப்போ பாருங்கள். இப்போ அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முதல்ல கட்டோலி சொன்னோம், பேக் ஓப்பன் சொன்னேன். இப்போ வந்து ஐநெக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அட்வான்ஸ் மாடல் ஐநெக்கு. இது சென்னையில் வந்து எல்லா நான் சொல்லக்கூடிய அட்வான்ஸ் கிளாஸ் வந்து நிச்சயமாக உங்களை வாழ வச்சிடும். ஒரு ஜாயிட்டுக்கு 2000 ரூபா 3000 ரூபா வாங்குறவங்களாம் இருக்காங்க. அட்வான்ஸ் கிளாஸ் படிச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த இங்கே சென்னை வந்து பேசப்படும். சென்னையில் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் தான் பேசும். இப்போ வந்து அவங்க அட்வான்ஸ் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அட்வான்ஸ் கிளாஸை பற்றி இப்போ ஒவ்வொரு பேட்டனாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து முதல்ல பாச கட்டோலி சொன்னேன், பேக் ஓப்பன் சொன்னேன். இப்போ ஐநெக்கில் மூணு காலர் வச்சு எப்படி தைக்க வெட்டணுங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வரங்க ஐநெக் வரைகிறாங்க. ஐநெக்கில் காலர் வச்சு மூணு மாடல், அந்த மாடல் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வரைஞ்சிட்டாங்க. இப்போ பேக் வரைய போகிறாங்க. ஃப்ரெண்டு வரையப்பட்டது, ஃப்ரெண்டு அழகாக வரைஞ்சிட்டாங்க. இப்போ காலர் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து பேக் வரைகிறாங்க. ஒவ்வொரு பேட்டனாக எடுத்து கரெக்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கரெக்டாக ஒவ்வொரு பேட்டனாக அவங்களுக்கு அழகாக ஐநெக் பேட்டன் வந்து இது மாதிரி சென்னையில் வந்து இது முக்கியமாக தேவை இருக்குது. இந்த சென்னைக்கு தகுந்த மாதிரி விஷயத்தை சொல்லிகிட்ருக்கேன். ஒரு ஜாக்கெட் தைச்சிங்கன்னா என்ன கூலி வேணால் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் வெற்றியாளராக வரணுன்னாக்க சரியான முறையில் வெட்டினீங்கன்னா சிறப்பாக வந்துடும். ஏன்னா ஐபேட்டன் வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஐபேட்டன் படிக்கிறது முக்கியமான விஷயம். அட்வான்ஸ் கிளாஸ் படிச்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இங்கே வந்து சென்னையில் வந்து அதிகம் பேர் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் தான் விரும்புகிறாங்க. ஏன்னா அட்வான்ஸ் ஜாக்கெட் தான் இங்கே அதிகமாக போடுறாங்க. எதுவுமே வந்து பேசிக் கிளாஸ் விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அட்வான்ஸ் ஜாக்கெட் தைச்சிங்கன்னா அதிக கூலி வாங்கிடலாம், அதிக கூலி வாங்கி நல்லா சம்பாத்தியத்துக்கு போயிடலாம். அதனால் இந்த மாதிரி பேட்டன்களை நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் இப்போ பாருங்கள் எல்லாம் அவங்க ட்ராயிங் வரைஞ்சிட்ருக்காங்க. ஐ பேட்டனில் காலர் வச்சு மூணு காலர் வச்சு வெட்டி காட்ட போகிறேன். மூணு காலரை எப்படிலாம் ஜாயின் பண்ணணும், எப்படி காலர் வெட்டணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதையும் நீங்கள் பார்த்து மகிழுங்கள். இது எல்லாமே அட்வான்ஸ் கிளாஸ் படித்து சென்னைக்கு உள்ள பேட்டன். சென்னையில் வந்து எல்லாருமே இது மாதிரி போட்டிங்கன்னா அதிக கூலி வாங்கி சிறப்பாக வரலாங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஜாக்கெட்டுக்கு வந்து இங்கே சென்னையில் என்ன கூலி வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா நீங்கள் நல்லா வெட்டு, யாருக்கிட்ட வெட்டு முறை இருக்கோ நிச்சயமாக வெட்டியாளராக மாற முடியும். இப்போ பாருங்கள் அட்வான்ஸ் கிளாஸ் அவங்க படிச்சுட்ருக்காங்க. இப்போ வந்து ஐநெக்கில் மூணு காலர் வச்சு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ ஒரு காலர் வெட்டியிருக்கேன், ஒரு காலர் அவங்களுக்காக வெட்டப்பட்டது. இந்த காலர் வெட்டினதை பாருங்கள், ஒரு காலர் வெட்டியிருக்கு. இப்போ அடுத்த காலர் வெட்டுங்க. ஐபேட்டனை வந்து காலர் வச்சு மூணு காலர் எப்படி வெட்டுறதுங்கிறத ஐபேட்டன் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது சென்னைக்கு தேவையான விஷயம். சென்னையில் ஒரு பெரும்பாலும் இதுதான் விரும்புகிறாங்க. இந்த ஜாக்கெட்டுக்கு 2000 ரூபா 3000 ரூபா கூட கூலி கொடுப்பாங்க. இந்த ஜாக்கெட்டை மட்டும் நீ வெட்டி அழகாக தைச்சு கொடுத்து பாருங்கள், 2000 ரூபா கம்மி இது வாங்கிட்டு இருக்காங்க. சென்னையில் வந்து மூணு காலர் பாருங்கள், மூணு காலர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது முதல்ல இருக்கிறது சதுர காலர், சதுரமாக ஒரு காலர் கேட்குறவங்களும் இருக்காங்க. அடுத்தது கோட் காலர், கோட் காலர் எல்லாமே சென்னையில் கோட் காலர் தான் அதிகமாக கேட்குறாங்க. மேலே வந்து அழகாக தூக்கி போடுங்க. இது ரவுண்ட் காலர், ரவுண்ட் காலர் பாருங்கள். எல்லாமே மூணு காலரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து க்ளோஸ் நெக்கு, இப்போ ஜோதிகா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பெரும்பாலும் வயசானவங்க வந்து கழுத்தை க்ளோஸ் பண்ணி போட போகிறாங்க. க்ளோஸ் பண்ணி உள்ள பேட்டர்ன் சொல்லி கொடுக்க போகிறேன். போட்டோம். இப்போ கழுத்து க்ளோஸ் பண்ணி போடவை, க்ளோஸ் கழுத்து நெருக்கி வந்து இந்திரா காந்தி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து கழுத்து வந்து க்ளோஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஜெயலலிதா பார்த்தீங்க, ஜெயலலிதா, சசிகலா மேடம்,
ஜோதிகா இப்போ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து க்ளோஸ் பண்ணி போட்டு ஒரு பாட்டுண்ணா, பெரிய பெரிய ஜுவல்லரியில் இருக்கிறவங்கலாம் கழுத்து வந்து க்ளோஸ் பண்ணி தான் போடுவாங்க, க்ளோசிங்கில் போடுவாங்க. அந்த பேட்டர்ன் இப்போ போட்டுட்ருக்காங்க. ஏற்கனவே காலர் வச்சு எப்போவுமே நார்மலாக கழுத்து வச்சு போட்டாங்க, இப்போ க்ளோஸ் நெக் வச்சு பேட்டர்ன் வரைஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு பேட்டர்னாக வரைகிறத பாருங்கள். இப்போ பேக்கை போட்டு முடிச்சிட்டாங்க, இப்போ ஃப்ரண்ட்டு வரைய போகிறாங்க. இது காலர் இல்லாத க்ளோஸ் நெக்கு, அப்படியே வந்து முன்னாடி வந்து அப்படியே க்ளோஸாக அப்படியே பிடிச்ச பெரிய வயசானவங்களாம் க்ளோஸ் நெக் தான் அதிகமாக விரும்புவாங்க. இப்போ வந்து பெரும்பாலும் சின்னவங்களும் இப்போ க்ளோஸ் நெக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோதிகா ஒரு படத்தில் ஃபுல்லாக ஜோதிகா வந்து கம்ப்ளீட்டாக அந்த போட்டதை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது என்ன படம், இப்போ ஒரு படம் வந்து நடித்தாங்க, அந்த படத்தில் க்ளோஸ் நெக்கு தான் அதிகமாக போட்டு வருவாங்க. இப்போ பாருங்கள், அது வந்து இந்திரா காந்தி அம்மா வந்து ஃபுல்லாக அதான் போட்டிருக்காங்க. அது மாதிரி சசிகலா மேடம் போட்டிருந்தாங்க இந்த இவங்கெல்லாம் போட்டது. அதே மாதிரி அம்மா வந்து ஜெயலலிதா அம்மாவும் அதிகமாக க்ளோஸ் நெக் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பிரின்சஸ் கட்டு போட்டுட்ருக்கோம். பிரின்சஸ் கட்டு மாடல் இப்போ வரைய அடுத்த பேட்டர்ன் வரைய போகிறது. பிரின்சஸ் கட்டு வரைகிறத சொல்லி கொடுக்க போகிறேன். பிரின்சஸ் கட்டு வெட்டிட்டு இப்போ வந்து எல்லாமே வேறு மாதிரி அப்படியே கட்டோலி அப்படியே வரைங்க, அந்த மேலேயே வரைங்க. இப்போ பாருங்கள், பிரின்சஸ் கட்டு வரைகிறாங்க. பிரின்சஸ் கட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பிரின்சஸ் கட்டு ஐ பேட்டர்னில் பிரின்சஸ் கட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பட்டி வச்சு அடுத்து பட்டி வைக்காத பிரின்சஸ் கட்டு சொல்லி கொடுப்பேன். இப்போ இது ஐ பேட்டர்ன் உள்ளது. கை எடுத்துருங்க மேடம். இப்போ பாருங்கள், அழகாக வரைஞ்சிட்டாங்க. இப்போ வெட்ட போகிறோம். வெட்டி ஒரிஜினல் ஆக்கிட்டு எல்லாமே ஒரிஜினல் பண்ண போகிறத காட்ட போகிறேன். பிரின்சஸ் கட்டு வரைஞ்சிட்ருக்காங்க. பிரின்சஸ் கட்டு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எல்லாம் வரைஞ்சி எடுத்துட்டாங்க. இப்போ எல்லாமே பக்கம் சைடில் கோடு போட போகிறாங்க. சைடு பாடி கோடு எல்லாமே போட்டாங்க கம்ப்ளீட்டாக. இப்போ பிரின்சஸ் கட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணி அது எப்படி ஷார்ட்டாக பண்ண போகிறோங்கிறத சொல்கிறேன். கட்டோலி முடித்தோம், ஐநெக் முடிச்சிட்டோம். ஐநெக்கில் க்ளோஸ் நெக்கு எல்லாம் முடிச்சு வச்சு பேக் ஓப்பன் முடிக்கப்பட்டது. இப்போ வந்து பிரின்சஸ் கட்டில் பட்டி வச்ச மாடல் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது பட்டி இல்லாத மாடல் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அழகாக போட்டாங்க. கை எடுத்துருங்க மேடம். பாருங்கள், அழகாக வந்து ஃப்ரண்ட்டு போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து பிரின்சஸ் கட்டு போடப்பட்டது. இப்போ சைடில் கோடு சைடு கோடுங்க மேடம், சைடு கோடு போடுங்க. அழகாக கோடு போட்டாங்க பாருங்கள், பக்காவாக. இதே மாதிரி நான் போடுற மாதிரியே போடுறாங்க பாருங்கள். நான் போட எப்படி பெண்டு பண்ணணும், மார்பகம் இரண்டாவது மார்பகத்து உள்ள விஷயத்துக்கு பெண்டு பண்ணுறாங்க. இது மாதிரி ஐ பேட்டர்ன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா சென்னையில் வந்து பெருசாக பேசப்படலாம். சென்னையில் அதிக பணத்தை ஈட்டுவதற்கு இது உதவியாக இருக்கும். இப்போ எல்லாமே போட்டோம். இப்போ பாருங்கள், இதை பிரி எந்த அளவுக்கு பிரின்சஸ் கட்டு பட்டி வச்சது போட்டிருக்கோம் ரவுண்டு கழுத்து. இப்போ அதை வந்து எப்படி வெட்டி எப்படி சேர்க்க போகிறாங்கிறத சொல்லி கொடுக்க போகிறாங்க. பிரின்சஸ் கட்டு வரைஞ்சாங்க. பிரின்சஸ் கட்லேருந்து ஓப்பன் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிட்டேன். வரைஞ்சி இப்போ வந்து அதை வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு எல்லா பேட்டர்ன் இது கிராஸில் போட்டிருக்கேன், இது நேரில் போட்டிருக்கேன். நேரில் வந்து அவங்க போட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு வந்து இது கிராஸு, இது நேர். இப்போ வந்து ரெண்டையும் வெட்டி எப்படி இணைக்க போகிறாங்கிறத பாருங்கள். பிரின்சஸ் கட்டு அழகாக போட்டுச்சு, போட்டது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். இப்போ உள்ளே வைக்க போகிறாங்க பாருங்கள், அவங்களே உள்ளே வைக்க போகிறாங்க. பிரின்சஸ் கட்டு எந்த அளவுக்கு உள்ளே போகுது பாருங்கள், அழகாக வந்து எந்த அளவுக்கு உள்ளே போகுது பாருங்கள். தச்சு அது உள்ளே போனோன்னா பாருங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக போய் உள்ளே உட்காந்துரும். உட்காந்து பேட்டர்ன் எப்படி திரும்புது பாருங்கள், பாருங்கள் பேட்டர்ன் அழகாக வந்து பேட்டர்ன் நின்றுச்சு பாருங்கள். இது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து கீழே அப்படி அழகாக போய் இப்படி முடிஞ்சிடும். இப்போ பிரின்சஸ் கட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு யார் வேணாலும் இதை தைக்கலாம். தச்சு கீழே போட்டுட்டு அழகாக எப்படி இருந்தது மேடம் பிரின்சஸ் கட்டு, அழகாக இருக்குது. இப்போ மேலே அப்படியே சொருவாங்க பாருங்கள், மேலே அப்படியே திருப்புங்க, மேலே அப்படியே திருப்புங்க மேடம். மேலே கொண்டே நிப்பாட்டுங்க பாருங்கள், மேலே கொண்டே நிப்பாட்ட போகிறாங்க. மேலே அழகாக கொண்டே நிப்பாட்ட போகிறாங்க. அவங்க தான் போட்ட பேட்டர்ன் பிரின்சஸ் கட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள். இது ஈஸி மெத்தடு, இது யார் வேணாலும் தைக்கிற மாதிரி ஒரு மெத்தடு. ஐ பேட்டர்னில் பாருங்கள் பிரின்சஸ் கட்டு எப்படி இருக்குது பாருங்கள், கட்டிங் எப்படி இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு பேசப்படுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இப்படி போட்டு இப்படி இப்போ யார் வேணாலும் இதை கொடுத்தா தச்சு கீழே போடுற மாதிரி இந்த பேட்டர்ன் போட்டிருக்கோம். அவங்களும் எப்படி இருந்தது மேடம் பிரின்சஸ் கட்டு, இப்போ நல்லா ஈஸியாக சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கேன், ஈஸியாக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பிரின்சஸ் கட்டு பாருங்கள். இது எல்லாமே ஃப்ரெண்டை வந்து எப்படி கொண்டு போகிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கை வந்து எப்படி தனியாக பிரித்து எல்லாமே நோட்ஸ் மூலியமாக தான் அவங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து அது அப்படியே முழுமை எப்படிலாம் அதில் வந்து தப்பு வரும், என்னென்ன தப்பு வரும்னுக்கு விடையும் அதில் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ எல்லாமே அவங்க போட்டாங்க, என் நோட்ஸ் மூலியமாக தான் அவங்களை பயிற்சி எடுத்துகிட்ருக்கேன். அதுமாதிரி சென்னையில் இருக்காங்க அவ்வளோ பேரும் ஐ பேட்டர்ன் அட்வான்ஸ் கிளாஸ் படித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையே மாறும். ஏன்னா இங்கே இந்த அட்வான்ஸ் கிளாஸ் ஜாக்கெட் நீங்கள் தைச்சிங்கன்னா நிச்சயமாக அதிக ரூபா சம்பாதிக்கலாம். அப்படியே பாருங்கள் எல்லாம் அழகாக போய் உட்காருது பாருங்கள் அவங்க பாருங்கள் பார்க்க பார்க்க அவங்களுக்கு ரொம்ப பிரின்சஸ் கட்டாக இது ரொம்ப என்ன எவ்வளோ சார் இவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டு பிரின்சஸ் கட்டு வெட்டவங்களாம் படாத பாடுபடுவோம், இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துட்டீங்களேன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் பிரின்சஸ் கட்டு பார்க்குறதுக்கே உங்களுக்கு பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்துருங்க. அப்போ இதுலேயே வந்து பட்டி இல்லாத மாடல் இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன் அடுத்தது. இப்போ பாருங்கள் அழகாக வந்து பிரின்சஸ் கட்டில் பட்டி இல்லாத மாடல் போட்டுட்ருக்காங்க. பட்டி இல்லாத மாடல் அழகாக வரையப்படுகிறது.
பட்டி முதல்ல பட்டி வச்சு சொன்னேன், இப்போ பட்டி இல்லாத மாடல் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஐபேட்டனில் பாருங்கள் பட்டி இல்லாமல் எப்படி வெட்டணுங்கிற விஷயத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து என்னுடைய நோட்ஸில் இருக்கும் கம்ப்ளீட்டாக வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஐபேட்டனில் வந்து நோட்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து பட்டி இல்லாத மாடல் ஃப்ரண்ட்டில் அவங்க போட்டுட்ருக்காங்க. ஃப்ரெண்டில் போட்டு இதை எப்படி கட் பண்ணி எடுக்க போகிறோங்கிறதையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது எல்லோரும் இது பாருங்கள், இது வந்து எந்த அளவுக்கு பேட்டர்ன் இருக்குங்கிறத இப்போ பாருங்கள். இப்போ வந்து இப்போ கரெக்டாக எல்லாம் வரைஞ்சிட்டாங்க, வரைஞ்சி எடுக்க போகிறோம். இப்போ அழகாக வந்து முக்காலஞ்சி டாட்டு கிடையாது. ஃப்ரெண்டில் வந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள் பட்டி வந்து இப்போ பிரின்சஸ் கட்டாக மாறப்போகுது. பட்டி இல்லாத கீழே ஒன்று இஞ்சி பட்டி வச்சு அழகாக பிரின்சஸ் கட்டு வரைஞ்சிட்டாங்க. இப்போ வரைஞ்சதை வெட்டி எடுக்க போகிறோம். பிரின்சஸ் கட்டு பட்டி இல்லாத மாடல் சொல்லி கொடுத்துருக்கேன். பட்டி இல்லாத மாடல் எவ்வளோ அழகாக போயிருக்கு பாருங்கள். முதல்ல பட்டி வச்சது சொன்னேன், இப்போ பட்டி இல்லாத மாடல் எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகி அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் கரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு, தனித்தனியாக ஓப்பன் பண்ணப்பட்டது. இப்போ தனியாக அதை ஒன்றா வைக்க போகிறாங்க, அதை ஒன்றா கட்டுங்க மேடம். இப்போ பாருங்கள் உள்ளே வைக்க போகிறாங்க, எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். பிரின்சஸ் கட்டு இது பட்டி வச்ச பட்டி இல்லாமல் நேராக வைக்கக்கூடிய மாடல். எவ்வளோ அழகாக உள்ளே போனோன்னா சென்டர் பண்ணுது பாருங்கள். அந்த சென்டர் கோடு கரெக்டாக மேட்ச் பண்ணணும். கரெக்டாக கோடு மேட்ச் பண்ணுறாங்க பாருங்கள், கரெக்டாக மேட்ச் பண்ணிடுறாங்க. கீழேயும் கரெக்டாக அழகாக போய் அந்த இதோட தச்சு நீங்கள் அழகாக அப்படியே தைச்சோம்னா அழகாக மேட்ச் ஆகிரும், எல்லாமே மேட்ச் ஆகி பக்காவாக இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் பிரின்சஸ் கட்டு பட்டி இல்லாத மாடல் வெட்டணும். இது வந்து ரொம்ப ஈஸியான மாடல், இது யாரும் இது வரைக்கும் யூடியூப்பில் சொல்லாத விஷயம் இல்லை. இந்த மாதிரி கிளாஸ் நான் எடுத்து இந்த மாதிரி கிளாஸை நீங்கள் படித்தீங்கன்னா சென்னைக்கு வந்து ரொம்ப வந்து உபயோகமாக உள்ள விஷயம். ஒவ்வொரு பேட்டர்னாக நான் போட்டு காமிச்சிட்ருக்கேன், எல்லோரும் பார்த்துட்டீங்க. இன்னைக்கு வரைகிறாங்க, வரைஞ்சி இப்போ ஒரிஜினல் எடுத்துகிற போகிறோம். இப்போ அழகாக வரைங்க, போட்டுனுக்கு உள்ளே குடையக்கூடாது, லைட்டாக மேலாக தான் வரணும். 4 இன்ச் இறக்கிருக்கோம், 4 இன்ச் இறக்கிருக்கோம், அழகாக போட்டாங்க. இப்போ வந்து ஃப்ரண்டில் வந்து 4 இன்ச் இறக்குனா என்ன, பிரின்சஸ் கட்டு போட்டிங்கன்னா ஆல்ட்ரே வராது. சாதா ஜாயிடு தைச்சிங்கன்னா ஆல்ட்ரு வரும், பட்டி வச்ச ஜாயிடு தைச்சா ஆல்ட்ரு வரும். பிரின்சஸ் கட்டு வந்து ஆல்ட்ரு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. அவங்க கஸ்டமர் போட்டவொடனே நல்லா இருக்குக்கான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பிரின்சஸ் கட்டில் வந்து எந்த விஷயமும் தப்பு தெரியவே தெரியாது. அதனால் பிரின்சஸ் கட்டு போட்டு வெட்டி தைச்சு பாருங்கள். ஜாக்கெட் உங்கள்கிட்ட வந்து கஸ்டமர் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்டு அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், ஃப்ரெண்டு எவ்வளோ அழகாக வரையப்பட்டது. கிளாஸஸ் எடுக்கப்பட்டது, ஃப்ரெண்டு முடிச்சிட்டாங்க, பேக் போட்டுட்ருக்காங்க. பேக்கும் அது மாதிரி வரைகிறாங்க, பேக்கும் வரைகிறத எல்லோரும் பாருங்கள். பேக் வந்து இவங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து இது என்ன ஏரியா மேடம், குளத்தூரில் வந்து பிருந்தாவனம் கார்டனில் வந்து 9B வீட்டில் எடுத்துகிட்ருக்கேன். அவங்க டீலருங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். எங்கேயும் படிக்க விரும்புகிறவர்கள் இங்கே படிக்கலாம். படித்தா சிறந்தா சென்னையை வந்து எல்லாரையும் வாழ வைத்த ஊர், வந்தவர்களை வாழ வைத்த இடம் சென்னை. அதனால் சென்னையில் என்னை வந்து எல்லாருமே வந்து பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கீங்க. எல்லாருமே சென்னையில் இருக்கிறவங்க அவ்வளோ பேரும் என்கிட்ட வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அதனால் எல்லாருமே இது மாதிரி நீங்கள் வந்து கிளாஸுகள் அட்டன் பண்ணி பாருங்கள். அட்டன் பண்ணி பாருனா நிச்சயமாக வீட்டில் தைக்கிறவங்க அவ்வளோ பேரும் பெரிய இடத்துக்கு சென்றுவீங்க. இப்போ வந்து அடுத்தது பெசன் நகரில் இருக்கிற ஒரு அருண் என்கிற பையன் வந்து அவர்கிட்டையும் நான் ஷூட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு ஆளாக ஷூட் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு புரியும் எவ்வளோ பெரிய வெற்றியாளர்களை நான் உருவாக்கியிருக்கேன்னு. இது வந்து எப்படிலாம் அவங்க உருவாக்கிக்காங்கிறத அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. பேக் போட்டுட்டாங்க, பேக்கில் வந்து கரெக்டாக கையெல்லாம் வரைகிறாங்க பாருங்கள். பேக்கில் வந்து பிரின்சஸ் கட்டு போட் நெக்கு, போட் நெக்கு பட்டி இல்லாத மாடல். இப்போ தான் இது வந்து அதிகமான இப்போ இங்கே லேட்டஸ்ட்டாக போயிட்டுருக்கக்கூடிய விஷயம். போட் நெக்கில் பிரின்சஸ் கட்டு பேட்டர்ன் முடியப்பட்டது, முடிஞ்சதை இப்போ காட்ட போகிறேன். பேக்கு அழகாக போட்டுருக்காங்க பாருங்கள். போட் நெக்கு 3 இன்ச்சு உங்கள் கழுத்து, ஃபினிஷிங் வந்து 3 இன்ச்சு வந்துடும். இப்போ பாருங்கள் இது ஃப்ரண்ட்டு போட்டிருக்கோம். போட் நெக்கில் பட்டி இல்லாத பிரின்சஸ் கட்டு வச்சு போட் நெக்கு பாருங்கள் கரெக்டாக எப்படி போய் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். கரெக்டாக போய் எல்லாமே பக்காவாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. கீழே அதே மாதிரி எல்லாம் வச்சுட்டோம். மேலே பாருங்கள் கழுத்து வந்து போட் நெக் அழகாக போயிருக்கு பாருங்கள். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். போட் நெக் அழகாக வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறோம். போட் நெக்கு பிரின்சஸ் கட்டு இப்போ எடுத்தோன்னே பாருங்கள், தனித்தனியாக வச்சு காட்டுற பாருங்கள். தனித்தனியாக போட் நெக்கையோட எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும், வெட்டினா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறோம். இது மாதிரி வெட்டி தைச்சால் அருமையாக இருக்கும். இது எல்லாமே ஐபேட்டன் அனைத்து முடியப்பட்டது. இதில் ஃப்ரண்ட் ஓப்பன் பேக் ஓப்பன் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஃப்ரெண்டில் பேக் ஓப்பன்னாக்க பேக்கில் அரைஞ்சி வச்சு ஃப்ரெண்டில் அரைஞ்சி கம்மி பண்ணணும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது 6 பாட்டு 7 பாட்டு பாவாடைகள் வெட்ட போகிறாங்க. பார்த்தீங்கன்னா என்னுடைய பேட்டர்ன் மூலியமாக தான் அவங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். என்னுடைய வந்து பாருங்கள் அட்டவணை மூலியமாக தான் எல்லாமே என்ன நோட்ஸோட மூலியமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ பேக் பிரின்சஸ் கட்டு போட் நெக்கு அதே மாதிரி அதுலேயும் பாருங்கள் பிரின்சஸ் கட்டு பட்டி இல்லாத மாடல் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து 6 பார்ட் 7 பார்ட் பாவாடை சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஃபுல் இப்போ பார்த்தீங்கன்னா 6 பார்ட் பாவாடை சொல்லி கொடுக்கப்பட்டது.
சிக்ஸ் பார்ட் பாவாடை அந்த பேப்பர் எடுத்து மிக்க இங்கே வைங்க மேடம், வெட்டின பாவாடை பேப்பரா இல்லை வெட்டின பேப்பர் கட்டிங் பண்ணம்ல. இப்போ பாருங்கள் சிக்ஸ் பார்ட் பாவாடை சொல்லி கொடுத்துட்டேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா செவன் பார்ட் பாவாடையும் சொல்லி கொடுக்கப்பட்டது, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே என்னுடைய நோட்ஸில் இருக்குது, கம்ப்ளீட்டாக நோட்ஸில் பேட்டர்ன். இப்போ பாருங்கள் எயிட் பார்ட் பாவாடையும் சொல்லி கொடுக்கப்பட்டது, அப்புறம் பார்த்தீங்கன்னா டென் பார்ட் பாவாடையும் சொல்லி கொடுத்துட்டேன். எல்லாமே பேப்பர் மூலியமாக அவங்களுக்கு வெட்டி எப்படிலாம் பேட்டர்ன் வந்து பாவாடை வைக்கணுங்கிற விஷயத்தை வந்து இந்த பேப்பர் மூலியமாக சொல்லி கொடுக்கப்பட்டது. சிங்கிள் பார்ட் டபுள் பார்ட் எப்படி வைக்கணுங்கிறத எல்லா விஷயத்தையும் இதில் வந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கப்பட்டது. இப்போ அவங்கள்ட்ட கேட்க போகிறோம். இப்போ நீங்கள் வாங்க மேடம், இப்போ பாவாடையை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் எப்படி இருந்தது, ஈஸியாக இருந்த கிளாஸு, சிக்ஸ் பார்ட்டு எயிட் செவன் பார்ட்டு எயிட் பார்ட்டு பத்து பார்ட் வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி சிங்கிள் டபுள் எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன். ரொம்ப ஈஸியாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ பாருங்கள் எல்லாமே இதுவும் நீங்கள் கற்றுக்கணும், ஏன்னா ரெடிமேடில் வாங்குறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, ஆனால் தைக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப பேர், ஏன்னா சொந்தமாக கிளாத் எடுத்து தைக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. பாவாடை வந்து ஏன்னா அந்த துணி தான் போடுவேன்னு நினைக்கிறவங்க ரொம்ப பணக்காரங்கெல்லாம் வந்து எம்ப்ராய்டிங் போடுறவங்க இருக்காங்க, சில பேர் பணக்காரங்க அத்தனை பேரும் பாவாடை உள்பாவாடை தச்சு தான் போடணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் எனக்கு தச்சு தான் கொடுக்கணுங்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனால் இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியமான பாடம். இப்போ எல்லா பாடத்தையும் அவங்க சொல்லிட்டேன், இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் அம்பர்லாம் சொல்லி கொடுக்க போகிறேன், கடைசியாக ஃபுல் அம்பர் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃபுல் அம்பர்லாம் கடைசியாக ஃபுல் அம்பர்லாம் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அவங்க மருமகளுக்கு வந்து எடுத்து கரெக்டாக ஃபுல் அம்பர்லாம் இப்போ பேட்டர்ன் வந்து போட்டிருக்கேன், அதில் ஃபுல் அம்பர்லால் ப்ரின்ஸஸ் கட்டு வச்சு போடுறேன், ப்ரின்ஸஸ் கட்டு டாப்ஸ் வச்சு போட் நெக் வச்சு போடுறோம். இப்போ லேட்டஸ்ட்டு சென்னையில் எல்போ கை வச்சு போடுறாங்க, அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக பேட்டர்ன் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த பேட்டர்ன் இருக்குது பாருங்கள், இது போட் நெக்கு, போட் நெக்கில் டாப்ஸு, அவங்களுக்கு டாப்ஸ் வச்சு கீழே வந்து பாட்டம் அம்பர்லா போட போகிறேன், அம்பர்லா கம்ப்ளீட்டாக போடப்படுது, ஃபுல் அம்பர்லால் போட் நெக்கு டாப்ஸ் வந்து வெட்டியிருக்காங்க. இப்போ அழகாக போட்டப்பட்டது. இப்போ கையும் வந்து எல்போ கை வெட்ட போகிறோம், எல்போ கை அவங்க மருமகளுக்கு கை வெட்டணும், கை வெட்டியும் காமிக்க போகிறேன், கை வெட்டுறதை எல்லோரும் கவனிங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து அம்பர்லா டாப்ஸ் வந்து கீழே தரையில் போட்டு, ஏன்னா டேபிள் சின்னதாக இருக்கிறனால கீழே தான் வச்சு வெட்ட முடியும், ஏன்னா ஃபுல் கிராஸில் போட்டு அம்பர்லா வந்து ஃபுல் அம்பர்லா வெட்ட போகிறோம். வந்து பிரின்சஸ் கட்டில் டாப்ஸ் வச்சு வெட்டியிருக்கோம், அந்த டாப்ஸ் வேலை எப்படி உள்ளே போகுதுன்னு பாருங்கள், அதை உள்ளே அனுப்புங்க மேடம், இது உள்ளே தண்ணி உள்ளே வந்து எந்த அளவுக்கு பாருங்க அம்பர்லா பண்ணியிருக்கேன், அம்பர்லாவுக்கு டாப்ஸ், இது கம்பர்லாவுக்கு டாப்ஸு, அதை உள்ளே எடுத்து விட்டு உள்ளே வச்சுருவாங்க பாருங்கள், உள்ளே அனுப்புங்க, உள்ளே அனுப்புங்க, உள்ளே போகுது பாருங்கள், கரெக்டாக உள்ளே போய் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள், அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. இது போட் நெக்கு, போட் நெக்கு எந்த அளவுக்கு வெட்டியிருக்காங்க பாருங்கள், போட் நெக்கில் அவங்க மருமகளுக்கு டாப்ஸு கீழே அம்பர்லா, அந்த அம்பர்லா கொண்டு இந்த டாப்ஸுக்குள்ளே இணைச்சிருவோம், இணைக்கிற மாடல் இது, எல்லோரும் பார்த்துட்டீங்க. ஃபுல் அம்பர்லாக்கு பாருங்கள் கை அவங்களுக்கு எல்போ கை வெட்டப்பட்டது, எல்போ கை வெட்டி கரெக்டாக வந்து டாப்ஸு கீழே வெட்டியிருக்கேன், கீழே வெட்டி அழகாக வந்து டாப்ஸ் மடிக்கப்பட்டது. இப்போ கீழே பாட்டம் வெட்ட போகிறேன், பாட்டம் வெட்டுறதை காட்ட போகிறேன் எல்லோரும் பார்த்து. இது வந்து நிச்சயமாக ஃபுல் அம்பர்லா, இங்கே லேட்டஸ்ட்டு எல்போ கை வச்சு வெட்டப்பட்டது, ஃபுல் அம்பர்லா போட்டுட்ருக்காங்க, ஃபுல் அம்பர்லாம் டீஸ் போடப்படுகிறது. அந்த பக்கம் போகிறாங்க, இப்போ இந்த சைடு போட போகிறாங்க பாருங்கள், ஃபுல் அம்பர்லாம் வந்து ஃபுல்லாக போட போகிறாங்க, இங்கே வராங்க பாருங்கள், இங்கே டீஸ் போட போகிறாங்க. இப்போ லேட்டஸ்ட் இதுதான் ஃபுல் அம்பர்லாம் எல்லா பக்கமும் ஓடிட்டுருக்கிறது, போட்டாங்க. இப்போ கழுத்தில் இங்கே வரைய போட பாருங்க, டேப் எடுத்துங்க, கழுத்தில் அழகாக வரைங்க, நான் போட்டிருக்க மாதிரியே வரேங்க. அழகாக வரைஞ்சிட்டாங்க பாருங்க, அழகாக இப்போ வரையப்பட்டது. இப்போ அவங்களே வெட்ட போகிறாங்க, அப்படியே வெட்டுங்க யூ கழுத்தில் பாருங்க, சின்ன ரவுண்டு வெட்டுறாங்க, சின்ன இடுப்பு இடுப்பு வெட்டுறாங்க, ஃபுல் அம்பரில் வெட்டப்படுகிறது. இது ஒரு சேலை துணியில் முதல்ல சாம்பிள் பார்க்குறாங்க, அழகாக இடுப்பு வெட்டப்பட்டது. இப்போ கீழே அம்பரில் வெட்ட போகிறாங்க பாருங்கள், அம்பரில் அழகாக அந்த கோட்டில் வெட்ட போகிறாங்க பாருங்கள், இந்த பயிற்சியும் நடந்துகிட்ருக்கு. ஃபுல் அம்பர்லாம் வெட்டிகிட்ருக்காங்க, மேலே வந்து பிரின்சஸ் கட்டு டாப்ஸு, அதுக்கு தகுந்த அம்பர்லா, ஃபுல் அம்பர்லா. இப்போ கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் இதுதான் போட்டு வராங்க, இது இன்றைக்கி லேட்டஸ்ட்டு.
இப்படி தான் ஃபுல் அம்பரில் வெட்டணும். ஃபுல் அம்பரில் வெட்டினா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் அம்பரில் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அழகாக போகுது பாருங்கள். அழகாக வந்து டிகிரி டிகிரி கரெக்டாக வச்சு அம்பரில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் அப்படியே அழகாக இருக்கும். அந்த பேட்டர்னே பார்த்தீங்கன்னா அம்பரில் எடுத்துருவாங்க பாருங்கள். இப்போ அம்பரில் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு பட்டி அழகாக பேசப்படுதுன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு இப்போ விரித்து காட்டுவோம் பாருங்கள். அம்பரில் எந்த அளவுக்கு விரியப்படுதுன்னு பாருங்கள். அவங்களே விரித்து அதை எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் அம்பரில் எந்த அளவுக்கு பேசப்படுது பாருங்கள். ஃபுல் அம்பரில் வெட்டியாச்சு. இடுப்பு மேலே இருக்குது. இப்போ அம்பரில் அப்படி பாருங்கள் நயன்தாராலாம் வந்து ஃபுல்லாக அந்த எல்லா படத்துலேயும் அதிகமாக போட்டு வர்றது நயன்தாரா தான் அதிகமாக போட்டு வந்திருக்காங்க. ஃபுல் அம்பரில் வெட்டிட்டோம். இப்போ டாப்ஸில் கொண்டே அந்த இடுப்பை இணைச்சிருவாங்க. இடுப்பு இணைச்சோடனே ஃபுல்லாக அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இது மாதிரி தான் அம்பரில் வெட்டணும். அம்பரில் வெட்டுறதையும் காமிச்சிட்டேன். இது கடைசியாக அவங்களுக்கு பாடம் முடிக்கப்பட்டது. எல்லாமே பார்த்துட்டிங்க. இதுக்கு தகுந்த டாப்ஸ் வெட்டியிருக்கேன். இது வந்து டாப்ஸு. இந்த டாப்ஸ் வந்து அந்த இடுப்பில் போய் கரெக்டாக உட்காந்துரும். அது தச்ச உடனே டெமோ இது டாப்ஸு ப்ரின்சஸ் கட்டு போட் நெக்கு. போட் நெக்கில் கை பாருங்கள் அழகாக வந்து எல்போ கை போட்டிருக்கேன். எல்போ கை எந்த அளவுக்கு போய் செட் ஆக போகுதுங்கிறத இப்போ காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுடிதார் கால் மூலியமாகவும் அவங்க பேட்டர்ன் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சுடிதார் பாடமும் சொல்லி கொடுக்கப்படுகிறது. சுடிதார் வந்து பக்காவாக அவங்களுக்கு வந்து கால் மூலியமாக டாப்ஸ் வெட்டிட்டாங்க. நோட்ஸ் வந்து சுடிதாரோட நோட்ஸ் வச்சு தான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சுடிதார் நோட்ஸ் வந்து 35 inches படிக்க அவங்க வந்து கால் வெட்ட போகிறோம். கால் வெட்டுறதை எல்லோரும் பாருங்கன்னா இப்போ கால் வந்து பஞ்சாபி கால் வெட்டியிருக்கோம். சாதா கால் வந்து சுடிதார் கிளாஸ் அவங்களுக்கு எடுக்கப்பட்டது. இது பேட்டர்ன் மூலியமாக விட்டுருக்கோம். பட்டி அழகாக எடுக்கப்பட்டது. இப்போ ஃப்ரண்ட்டு வந்து சுடிதாரும் வெட்டியிருக்கேன். சுடிதார் வெட்டுறதை காட்டப்போகிறேன். சுடிதார் வெட்டினாங்கமா அதை வாங்கிக்கோ. இது எல்லாமே வந்து என்னுடைய அட்டவணை மூலியமாக தான் பண்ணியிருக்கேன். எல்லாமே என்ன இருக்கோ அது பிரகாரம் தான் எல்லா விஷயங்களும் செய்யப்படுகிறது. இப்போ பாருங்கள் டாப்பும் அவங்களுக்கு வெட்டியிருக்கேன். டாப்பு வந்து இது லைனிங்கு கம்ப்ளீட்டாக அது லைனிங்கில் வெட்டப்பட்டது. லைனிங்கு வெட்டி வெட்டி தைக்கிற அளவுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. இப்போ வந்து அதோடய ஒரிஜினல் துணி மேலே வைப்பாங்க பாருங்கள். அதோடய ஒரிஜினல் துணி அந்த மாடல் துணி ஒரிஜினல் துணி அப்படியே நேராக பிடிங்க மேடம். இப்போ ஒரிஜினல் துணி அந்த மாடலில் வந்து அழகாக வந்து கழுத்து வச்சு தைக்க போகிறாங்க. இப்போ இந்த பேட்டர்னும் அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கப்பட்டது. இந்த இது பிரகாரம் அவங்களுக்கு வந்து மாடல் வந்து சுடிதார் பேட்டர்னும் சுடிதார் பயிற்சிகளும் சென்னையில் எடுத்திருக்கேன். இவங்களுக்கு ஐ பேட்டர்ன் சுடிதார் சுடிதாரை எப்படி நகர்த்துறது எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். சொல்லி இது இது பிரகாரம் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள். சிறந்த வெற்றியாளராக முடியும். 2 நிமிடத்தில் சுடிதார் வெட்டலாம். 2 நிமிடம் தான் விடை இருக்கும். அந்த விடையை வச்சு டக்கு டக்குன்னு வெட்டி கஸ்டமருக்கு தச்சுனா நச்சு நச்சுன்னு இருக்கும். முற்றிலும் புதுமையாக இருக்கும். இது 32 வருஷம் கண்ட உண்மையை சொல்கிறேன். உண்மைக்கு எப்போவுமே பலம் ஜாஸ்தி. வாருங்கள் அடுத்த வீடியோ அடுத்த விஷயத்தை கவனிக்க வரைக்கும் பொறுமையாக இருங்கள். பேட்டர்ன் பயிற்சி பண்ணேன். அட்வான்ஸ் கிளாஸ் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். காலம்பரை 8 மணிலேருந்து இன்னைக்கு நைட்டு இப்போ வந்து 8 மணி ஆயிடுச்சு. 24 மணி நேரமும் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து எல்லாம் முடிச்சுட்டு அவங்கள்ட்ட கேட்போம் எந்த அளவுக்கு சுடிதார் பயிற்சி இருந்தது. இது அட்வான்ஸ் கிளாஸ் இருந்தது. எல்லாமே சிறப்பாக இருந்தது. எல்லா பேட்டர்னும் கற்றுக்கிட்டீங்க. கம்ப்ளீட்டாக சுடிதாரும் கற்றுக்கிட்டீங்க. இப்போ இங்கே உங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க டீலராக மாற போகிறாங்க. டீலராக மாறுறதுக்கு இப்போ நோட்டீஸ்லாம் அவங்க கையில் கொடுத்து அதுவும் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இப்போ இது வந்து அட்டைப்பட்டியில் சுடிதார் பேட்டர்னும் 120 கழுத்து மாடல் எல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ வந்து டீலரை அவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த டீலர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த அட்டை எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நோட்டீஸ் வந்து எப்படி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் டீலர் கொடுக்க போகிறோம். இது இவங்க வந்து இந்த 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 இங்கே வந்து இந்த ஏரியாவில் வந்து அவங்க வந்து டீலராக மாறப்படுறாங்க. இது யூடியூப்பில் போட்டு இந்த ஏரியாலையும் இந்த இடத்துல வந்து பயிற்சிகள் நடக்க போகுதுன்னு சொல்லி இவங்களை சம்பாதிக்க வச்சு காட்ட போகிறேன். சம்பாதிச்சு எந்த அளவுக்கு சம்பாதிக்க போகிறாங்கன்னு பாருங்கள். சம்பாதிச்ச உடனே என்ன சொல்லுவாங்கிறது அவங்க இன்னும் 1 மாதம் கழிச்சு இவங்களே சொல்ல போகிறாங்க. எந்த அளவுக்கு சார் வந்து இந்த அளவுக்கு என்னை உயர்த்திருக்காருங்கிறது அவங்களே சொல்லக்கூடியதை இந்த வீடியோவில் யூடியூப்பில் பார்க்க போகிறீங்க. இது எல்லாமே பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இதுவரைக்கும் என்னுடைய இவ்வளோ விஷயங்களும் நான் செய்யலை. என்னுடைய குருநாதர் ஆகிய வேதாந்திர மகர்ஷி முருகப்பெருமான் மீனாட்சி அம்மன் தான் என் உடம்புக்குள்ளே வந்து அவங்க தான் இந்த விளையாட்டு விளையாடுனது. நான் கிடையவே கிடையாது. அதனால் அந்த குருமார்களை வணங்கி இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸு நன்றியை சொல்லிட்டு உங்களுடைய தையல் கலைஞர் ராஜா சார் இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கு இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு வாழ்க தையலகம் வளர்க தையல்களை வாழ்க வளமுடன் ஓம் சரணபாண்டவர் மீனாட்சி துணைன்னு சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி வணக்கம்.